அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு தற்போது ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. எது குறித்ததுன்னா, இந்த குடும்ப புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிறைய பேர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஒரு தெளிவான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் இருக்குது. முதல்வர் முதலில் கையெழுத்திட்ட வீடியோக்கள் தனியாக இருக்குது. குடும்ப அட்டை சம்மந்தமாக தனியான ஒரு 7 வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக ஒரு 77 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 34 வீடியோக்கள், GPDP குறித்து 10 வீடியோக்கள், RTI குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ள போவோம். தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் புது அட்டை அப்ளை பண்ணியிருந்தோம், எங்களுக்கு இன்னும் அட்டை கைக்கு கிடைக்கல, பொருட்கள் நாங்கள் ஒன்று வாங்காமல் இருக்கோம், ஆனால் ஆன்லைனில் எங்களுக்கு நிவாரண தொகை காட்டுது, எங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டு கேட்டால் தர மாட்டேங்கன்னு சொன்னாங்க. தற்போது இன்று முதல்ல வந்து அந்த புதிய அட்டை வாங்கினவங்களுக்கும் அமௌண்ட் அலோகேட் பண்ணி உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த 3 மாதங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள 214,950 புதிய அரிசி அட்டைதாரர்களுக்கு கரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என்று, அவர்களுக்கு முதல் தவணையாக 2000 இம்மாதமே வழங்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனைத் தொடர்ந்து தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள 214,950 புதிய அரிசி குடும்ப அட்டைகளை பெற்றுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் வாழ்வாதாரத்திற்கு மேற்கூறிய உதவியை வழங்கிடும் வகையில் 42.99 கோடி செலவில் மே 2021 2000 நிவாரணத் தொகையினை முதல்வர் MK Stalin அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. புதிய கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்கலன்னு சொல்லி கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக என்னுடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான இது ஒரு குட் நியூஸ். இதுக்கான உத்தரவு இன்னும் செய்தி வெளியிடல, அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால் நியூஸில் எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துட்டாங்க. வந்த உடனே என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் அட்டாச் பண்ணி விட்டுருந்தேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.